அனைவருக்கும் வணக்கம் ஏல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் இன்னைக்கு காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய பேருடைய வாழ்க்கையில விஷயங்களை எடுத்துக்கணும் இன்னைக்கு எந்த அளவுக்கு அந்த மன அழுத்தம் மனக்கலக்கம் மன பாதிப்பு இளம் தலைமுறையினரையும் விட்டு வைக்கல அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு அதனுடைய தாக்கம் அந்த காதல்ங்கிற பெயரால அவங்க அடையக்கூடிய சாதக பாதகங்கள் அப்படிங்கிறது நிறையவே இருக்கு ஒரு சில ஜாதகங்கள்ல காதல் திருமணம் தான் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஜாதி மதம் பாராமல் அவங்களுடைய விருப்பத்திற்கு அவங்க திருமணம் செய்யறாங்கன்னா அது அவங்க சிறப்பான வாழ்க்கையை வாழ்வதற்கான அடித்தளமாக அமையும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்கும் ஆனா அதுவே ஒரு சில ஜாதகத்தில் ஜாதகத்துல அவங்க விருப்பத்திற்கு திருமணம் செய்கிறாங்கன்னா அதுல நிறைய கஷ்டங்களையும் சிக்கல்களையும் சந்திப்பாங்க போராட போராட்டம் அதிகமாக இருக்கும் அந்த விருப்பம் ரொம்ப நாளைக்கு நீடித்து இருக்காது அவங்களுக்குள்ள பிரச்சனைகளையும் பிரிவினைகளையும் ஏற்படுத்தி கொடுத்துடும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்கும் ஒரு சிலர் ஜாதகத்துல பெற்றோருடைய சம்மதத்தோடு பண்ணக்கூடிய திருமணம் அவங்க வாழ்க்கையில நல்ல வளர்ச்சிகளை ஏற்படுத்தும் ஒரு சில ஜாதகத்துல மற்றவங்க அளவுக்கு திருமணம் பண்ணினா கண்டிப்பா அந்த வாழ்க்கை தோல்வியை சந்திக்கும் அப்படிங்கிற ஒரு நிலையும் இருக்கும் அப்ப இந்த மாதிரியான நிகழ்வுகள் ஏன் ஏற்படுது அப்படின்னா ஒருத்தருடைய ஜாதகத்தில் ஒருத்தருக்கு வரக்கூடிய கணவனோ அல்லது மனைவியோ நல்ல விதமாக அமையக்கூடிய பிராத்தம் இருந்தா மட்டும்தான் அவங்க பெற்றோர் பார்த்து நல்ல விதமாக எந்த ஒரு குறையும் இல்லாத ஒரு ஜாதகமாக மற்றவர்கள் மெச்சக்கூடிய வகையில திருமண பந்தம் அப்படிங்கிறது ஏற்பட்டு அவங்க வாழ்க்கை வளமோடு அமையும் சில ஜாதகங்கள்ல பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரணிகள் அங்கே சம்மந்தப்படும் போது அவங்க வாழ்க்கையில நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அவங்களுக்கு அது என்ன சொல்றது ஜாதி மதம் கடந்த உணர்வுகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்போ அந்த மாதிரி வாழ்க்கை துணையை அவங்க தேர்ந்தெடுக்கிறதுனால அவங்க வாழ்க்கை சிறப்பானதாகவும் அமைஞ்சிடுறது உண்டு அப்ப என்னதான் பெற்றோர்கள் அதை தவிர்க்கணும்னு நிறைய முயற்சிகள் செஞ்சாலும் அது பலிதம் ஆகாது அவங்க கண்டிப்பா அந்த கலப்பு திருமணம் அப்படிங்கறத செய்தே தீருவார்கள் அப்படி செஞ்சுக்கிட்டாலும் அவங்க அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நடத்துவாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பும் உண்டு அப்ப இது எல்லாமே ஜாதகத்தினால ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் சில விஷயங்களுக்கு நிறைய பெற்றோர் கேட்கக்கூடிய விஷயம் எங்க பொண்ணு வந்து இந்த மாதிரி தவறான வழிக்கு போயிடக்கூடாது அதுக்கு பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க நிறைய இளம் ஜோடிகள் கேட்கக்கூடிய நிகழ்வு என்ன நாங்கள் விரும்புகிறோம் எங்கள் விருப்பம் நிறைவேறுமா அதற்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்போ இரண்டு விதமான ஒரு சூழ்நிலைகள் அதுக்கு நம்ம என்ன சொல்லக்கூடிய பதில் என்னவா இருக்கும் அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் அவங்க காதல் திருமணம் செய்துக்கிறதுனால நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்தால் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் இந்தந்த இடத்துல மட்டும் சில சரிவுகள் இருக்கு அந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறத நம்ம பரிந்துரைக்கலாம் அதுவே அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்காது அப்படிங்கிற ஒரு நிலை வந்தால் தயவு செஞ்சு உங்களுக்குன்னு பின்னாடி சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இருக்காது இந்த தவறான முடிவுக்கு போயிடாதீங்க பெற்றோர்கள் சொல்லக்கூடிய வரனை திருமணம் செஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லுவோம் இதுவே ஒரு சில ஜாதகங்கள் பேரண்ட்ஸே எடுத்துக்கிட்டு வர்றாங்க அப்படின்னா அந்த ஜாதகத்தில் காதல் திருமணம் தான் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு இருந்தால் அவங்களுக்கு நாங்களே சொல்லிடுவோம் இவங்களுக்கு அவங்க விருப்ப திருமணமே அவங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் நீங்க வரன் பார்த்து பண்ணக்கூடிய திருமணம் அவ்வளவு திருப்திகரமாக இருக்காது தயவு செஞ்சு அவங்க விருப்பத்துக்கு விட்டுடுங்க உங்களுடைய சம்மதத்தோட அதை பண்ணி வைங்க கண்டிப்பா நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்றதும் உண்டு ஆனா சில விஷயங்களை தான் நம்மளால மாத்த முடியும் சில விஷயங்களை மாத்த முடியாது அவங்களுக்கு இப்படித்தான் திருமணம் நடக்குங்கிற ஒரு நிலை இருக்கும்போது அதுக்கு பரிகாரம் செய்தாலும் தீர்வு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது அதுக்கு என்னதான் நம்ம பரிகாரங்கள் செய்தாலும் எந்த கோயில்ல போய் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாலும் அந்த நிகழ்வு நடந்தே தீரும் ஆனா சில விஷயங்கள்ல இது நடந்ததுன்னா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்காது பிரச்சனைக்கான ஒரு சூழ்நிலைகள் தான் அதிகமா இருக்கு இப்ப அது ராகுக்கு எது சம்மந்தப்படும் போது தாங்க இந்த மாதிரி ஜாதி மாறிய மதம் மாறிய மொழி மாறிய திருமணங்கள் எல்லாம் நிறைய நடக்கும் அப்ப அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும்போது அவங்க ஒரு மாயையான ஒரு தோற்றத்துக்குள்ள பார்க்க பையன் நல்லா ஹேண்ட்ஸமாக இருப்பான் வித கெட்ட பழக்கமும் இல்லாமல் நல்லா அழகா நடிக்க தெரிஞ்சவனா இருப்பான் பையன் மட்டும் கிடையாது பார்க்கும் போதே ஒரு பொண்ணு நல்லா அமைதியா சாஃப்டா நல்லா கேரக்டரா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அதுக்கப்புறம் அந்த பொண்ணுடைய மாறி போயிடும் இந்த மாதிரி ஆண் ஆண்லையும் உண்டு பெண்கள்லையும் உண்டு அப்படின்னு தான் சொல்லணும் அப்போ அவங்களுடைய கேரக்டரை வந்து அந்த மாயையை வந்து மறைச்சி விட்டுரும் அப்போ ஒருத்தங்களுடைய எண்ணம் ஓட்டுறதுக்கு மாறாக அந்த வரனுடைய தன்மைகள் திருமணத்திற்கு பிறகு அது வெளிப்படும் போது அவங்களுக்குள்ள பெரிய ஏமாற்றங்களையும் பெரிய அளவு தாக்கங்களையும் ஏற்படுத்தி ஒரு சிலர் ரொம்ப வைலண்டா பிஹேவ் பண்ணி ஒரு அடிதடி கலாட்டாவில் இறங்கி அதுக்கப்புறம் அவங்க வந்து ரத்த காயங்கள் ரண காயங்கள்னு ஏற்பட்டு கோர்ட்டு கேஸுன்னு அலையக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்திடும் அப்ப இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் எல்லாம் ஏற்படாமல் தவிர்க்கணும் அவங்கவங்க ஜாதகத்துல அவங்களுடைய பிராப்தத்தின் நிலை என்ன அப்படிங்கறது தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஒருத்தங்களுக்கு இப்ப கல்யாணமே பிரம்மாண்டமா பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆஹ் சூப்பரா பண்ணிட்டீங்க எல்லாம் சூப்பரா இருந்ததுன்னு நிறைவாக இருந்ததுங்கிற ஒரு வார்த்தை அங்க கல்யாணத்துல இருந்தது அப்படின்னா அவங்க வாழ்க்கையில குறைகள் ஏற்பட்டணும் இன்னும் ஒரு சில கல்யாணங்கள்ல ரொம்ப சிம்பிளா பண்ணுவாங்க வசதி இருக்கும் ஆனா ரொம்ப எளிமையா பண்ணுவாங்க என்னப்பா உனக்கு இருக்கிற வசதிக்கு இவ்வளவு சிம்பிளா முடிச்சுட்டேன் எங்களை எல்லாம் கூப்பிடவே இல்லை அப்படின்னு குறை சொல்ற மாதிரி அமைப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா ஒரு சில ஜாதக அமைப்புல சில நிகழ்வுகள் இது இப்படி நடந்தாதான் அவங்க வாழ்க்கையில நல்லா இருக்கும் ஒரு சில ஜாதகங்களை அந்த திஷ்டிங்கிற ஒரு விஷயமே அவங்களுக்குள்ள இருக்கவே கூடாது இருந்தா அவங்க வாழ்க்கையை அது புரட்டி போட்டுடும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும் இந்த மாதிரி நிறைய திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது அதனால திருமணம் சார்ந்த நிகழ்வுகளை ஆய்வு செய்யும் போது ரொம்ப ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக ஆய்வு செய்யணும் அந்த பொருத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்ம இன்னைக்கு நிறைய பேர் தவறு செய்கிறோம் அதை பத்தி ஒரு தனி வீடியோவாக பதிவு பண்றான் அதனால உங்களுடைய ஜாதக நிலையில் உங்களுடைய வாழ்க்கை துணை எப்படி அமையும் அப்படிங்கிறத ஆய்வு செஞ்சு அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொள்ளுங்க அமைச்சிக்கோங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கை வளமானதாக மாறும் இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அட்சையிலக்கண பதவி ஜூதிடத்துல வெறும் பதினைஞ்சு நாள் வகுப்புல உங்களுக்கு இந்த பேசிக்காக இதுதான் பிரச்சனை இதுதான் பிரச்சனை இப்படிதான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வுகளை உங்களால் புரிஞ்சுக்க முடியும் அப்படி புரிஞ்சுக்கிட்டாவே உங்களுடைய ஜாதகத்துல வரக்கூடிய வாழ்க்கை துணையினுடைய நிலை என்ன உங்க குழந்தைகளினுடைய ஜாதகத்தில் வரக்கூடிய வாழ்க்கை துணையினுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு அதை வந்து எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத இதன் மூலம் தெரிவிச்சுக்கிறோம் மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி